புது சிஸ்டம் வாங்கணும், ஆனால் லேப்டாப் வாங்குறதா இல்லை பிசி வாங்கணுமா? பிசினா பில்ட் பண்ணணுமா இல்லை பிராண்டட் பிசி வாங்கலாமா? விண்டோஸா இல்லை மேக்கா? சரி, எவ்வளோ தான் ரேம் வேணும்? எஸ்எஸ்டியா இல்லை ஹார்ட் டிஸ்க் வாங்குறதா? ஆமாம், கிராஃபிக் கார்டு வேணுமா வேண்டாமா? சரி, அதெல்லாம் ஓகே. பட்ஜெட் எவ்வளோ செட் பண்ணுறது? புரியுது, உங்கள் கஷ்டம் நல்லாவே புரியுது. பிகாஸ் நானுமே என்னுடைய பிசி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். அதில் நான் கற்றுக்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். முதலே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இங்கே பெஸ்ட்டான ஸ்பெக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை. எஸ், அது என்னென்னு எண்டில் பார்க்கலாம். சிஸ்டம் வாங்க போகிறீங்கன்னா முதல்ல இந்த 4 கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒய், விச், வாட், வேர். முதல்ல ஒய், அதாவது எதுக்காக சிஸ்டம் வாங்க போகிறீங்க? நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்களா இல்லை 2D அனிமேஷன் பண்ண போகிறீங்களா இல்லை அப்படின்னா 3D அனிமேஷன் ஆன்றதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சாஃப்ட்வேருக்குமே சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 3D ரெண்டரிங்கை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக GPU பவர் அதிகமாக தேவைப்படும். அட் த சேம் டைம் உங்களுக்கு எடிட்டிங் இல்லை அப்படின்னா மோஷன் கிராஃபிக்ஸுக்கு ஒரு அளவுக்கு கிராஃபிக் பவர் இருந்தாலே போதும். அதனால தான் சொல்கிறேன், முதல்ல உங்களுடைய யூசேஜ் என்ன and என்ன software use பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி பட்ட விஷயங்களை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. and இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நீங்க software choose பண்ணி உங்களுடைய system requirement முடிவு பண்ணும்போது எல்லா softwareக்கும் மினிமமான system requirement னு ஒன்னு கொடுத்திருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பேஸ் பண்ணி கூட கண்டிப்பா உங்களுடைய சிஸ்டம் நீங்க ஈஸியாவே பில்ட் பண்ண முடியும். அடுத்ததா which, இப்போ என்ன நீட் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்ததா நம்ம முடிவு பண்ண வேண்டியது OS and system type. இது கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான், பட் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. சிஸ்டம் அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த கம்ப்யூட்டர்ஸில் மொத்தமாக 4 விதமான கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிசியை பில்ட் பண்ணுறது, பிராண்ட் பிசி ஆல்ரெடி பில்ட் பண்ணி அதாவது ப்ரீ பில்ட் பண்ண பிசியை வாங்கிக்கிறது, அடுத்ததான் லேப்டாப் அண்ட் ஃபைனலாக மேக். ஓகே, இப்போ நம்ம சிஸ்டம் டைப் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஓஎஸை முடிவு பண்ணிடலாம். அதாங்க விண்டோஸ் ஆர் மேக். இது ஒரு ரொம்ப பெரிய டாபிக் அண்ட் பார்த்துட்டு இருக்க உங்களையே நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். பட் நான் மேக் அண்ட் விண்டோஸ் 2த்துலையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 2மே ஒன்று தான். வெயிட், எஸ், சில இடங்களில் மேக் உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மராக இருக்கும். அட் த சேம் டைம் விண்டோஸுமே உங்களுக்கு சில இடங்களில் பெஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ வர மேக் நியூ சிப் செட்டில் எல்லாமே நிறையவே ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுனால இன்னுமே உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் விண்டோஸில் உங்களுக்கு ஈஸியாக கஸ்டமைசேஷன் அண்ட் இன்னுமே அதிகமான பிளகின்ஸுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மேக்கில் FCPன்னு ஸ்பெஷலான ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் முதலே சொன்னேன், உங்களுடைய சாஃப்ட்வேரை நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓஎஸ் சூஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல சாஃப்ட்வேர் என்னன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு தேவைப்படுற ஓஎஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக் புக் ப்ரோ, மேக் ஸ்டுடியோ, ஸோ இந்த மாதிரி பட்ட ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸில் தான் உங்களால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியும். இந்த மேக் ஏர் அண்ட் இந்த மேக் மினி எல்லாமே ஒரு பேசிக்கான ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் ஒர்க்குக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் தான். உங்களுக்கு பிசி ஸ்பெக்கை தனித்தனியாக தேடி அதை கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்கு பில்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்கிற பிசியை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெல் அண்ட் ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் ஸ்டேஷனை ப்ரீ பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் தேவைப்பட்ட சின்ன சின்ன மாடிஃபிகேஷனை பண்ணி நீங்கள் அவங்கள்ட்டே வாங்கிக்கலாம். சில பேருக்கு பிராண்டு கிட்ட வாங்குறது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் எனக்கு பட்ஜெட் தான் முக்கியம் அண்ட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிசி பில்ட் பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அப்படின்னா விண்டோஸ் லேப்டாப், எஸ், நீங்கள் தாராளமாக விண்டோஸ் லேப்டாப்பையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் மேபி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுடைய கரியர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லேப்டாப் வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ, உங்களுடைய ஒரு சஜஷனை சொல்லுங்கன்னா. நான் இது வரைக்கும் ஐமேக், மேக் புக், மேக் ஸ்டுடியோ அண்ட் லேப்டாப் இந்த மாதிரி பட்ட எல்லா மீடியம்லேயும் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னுடைய சஜஷனில் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுன்னா கண்டிப்பாக பிசி பில்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக வாட், அதாங்க என்ன சிஸ்டம் ஸ்பெக்கை நம்ம சூஸ் பண்ணணும். ஸ்பெக் என்னன்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 50Kலேயும் உங்களால் ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் 5 lakhs மேலேயும் உங்களால் ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ண முடியும். ஸோ முதல்ல உங்களுடைய பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேருக்கும் இருக்கிற requirement finalize பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய system spec இருக்கா அப்படின்றதையும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரி, உங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்டெப் நான் சொல்லி தரேன். இப்போ நீங்க PC வாங்க போறீங்க அப்படினா நிறைய PC shops வந்திருக்கும். அத பில் பண்ற shops இருக்கும். அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய பட்ஜெட்டை சொல்லி ஸ்பெக்க கேட்டிங்க அப்படினா அவங்களே உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை நீங்க ரெஃபர் பண்ணி கூட நீங்க சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஃபிக் கார்டுக்கு வந்து NVIDIA RTX 3060 Ti அப்படினு சொல்லி உங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படினா அத நீங்க ரெஃபர் பண்ணி இன்டர்நெட்ல நீங்க சர்ச் பண்ணும்போது அதோட 퍼ஃபார்மன்ஸ் என்ன, அதோட பவர் என்ன அப்படின்றதை நீங்க இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு டீசன்டான பெர்ஃபார்மன்ஸ் தர ஒரு சிஸ்டம் உங்களுக்கு வேணும் அப்படினா அதுல பேசிக்கா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நீங்க எடிட்டிங் ஆர் மோஷன் கிராபிக்ஸ் சோ இந்த மாதிரி பட்ட வொர்க்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க அப்படினா கண்டிப்பா இந்த ஒரு பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற பிகினர்ஸ்க்காக சொல்றேன். RAM பாத்தீங்கன்னா ஒரு 16 to 32 GB இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா SSD ஒரு 250 to 500 GB. சோ இந்த SSD வந்து only for your project file and உங்களுடைய கேட்ச் ஃபைல் இதுக்காக மட்டும் வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததா கிராஃபிக் கார்டு ஒரு 4 to 8 GB இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராசஸர் நீங்க வாங்கும்போது நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்குதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மதர் போர்டு, இந்த கூலிங் ஃபேன், பவர் சப்ளை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க சூஸ் பண்ற மெயினான காம்போனன்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி இருக்குதா அப்படின்றத நீங்க பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கேஷை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமா செலவு பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நீங்க அதுல உங்களுடைய பட்ஜெட்டை கம்மி பண்ண முடியும். ஒரு பேசிக்கான கேஸ், நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரியான கேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்ல பிசி பில்ட் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட சஜஷனை கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது எல்லாமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரி தான். நமக்கு சில விஷயங்கள், அதாவது அந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணால் தான் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒருத்தங்கள்கிட்ட நல்ல ஒரு சஜஷனை கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய முடிவை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் ஒரு வேலை ஏம்பர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்டை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் யோசிக்கலாம். டே பை டே எல்லா ப்ராடக்ட்டுமே அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் புதுசாக வந்துட்டே தான் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி இதை வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும், பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் நான் சொன்னேன்னா 2 months அது வந்து அவுடேட்டட் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போ நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் ஒரு பிசி ஸ்பெக் லிஸ்ட்டை நீங்கள் வாங்கி அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுடைய ட்ரீம் பிசியை பில்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வேர் எங்க இருந்து இந்த பிசியை பில்ட் பண்றது? நிறைய பிசி ஷாப்ஸ் நம்ம சென்னை, கோயம்புத்தூர்னு எல்லா இடத்துலையுமே இப்போ இருக்குங்க. நீங்க ஒரு ஷாப்பை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப நாளாக தெரியும். அவங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எமோஷ்னலா எக்காரணத்தை கொண்டு அந்த கடையை சூஸ் பண்ணாதீங்க. அவருக்கு, அதாவது அந்த ஷாப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிசி பில்ட் பண்றதுல முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதுல அவருக்கு எப்படி நாலேஜ் இருக்கா அப்படின்றத நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷாப்பை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெக்கமெண்ட் பண்றதுன்னா 2 ஷாப் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச A2D, அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பிசி வாங்கின OSS ஷாப் தான். ஸோ இந்த 2 ஷாப்பையுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். OSSல நான் சிஸ்டம் வாங்கி கிட்டத்தட்ட 2 years ஆகுது. இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி பட்ட எல்லா விஷயங்களுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு தம்ஸ் அப். பட் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அங்கேருந்து பிசியை வாங்கணும்னு கிடையாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அந்த பிசி பில்ட் பண்ணுறதுல நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, அவங்க ரொம்பவே அதில் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்களே சூஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து இந்த பிசி பில்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது நம்மளுடைய பிஸ்னஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பெரிய தொகையாக இருக்கும். ஸோ இதில் எமோஷனலுக்கு சுத்தமாக இடம் கிடையாது. ஸோ நல்லா டைம் எடுத்து அதுக்கப்புறமா ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வாங்க. ஃபைனலாக நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, பெஸ்ட்டான பிசி ஸ்பெக்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். நீங்கள் என்ன தான் பெஸ்ட்டான ஸ்பெக்கை வச்சுருந்தாலும் தப்பாக ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராஷ் ஆகிறது, ஸ்லோ ஆகிறதுன்னு ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ண தான் செய்வீங்க. உங்கள் ஒர்க்கில் கண்டிப்பாக ஆப்டிமைசேஷன் அண்ட் உங்களுடைய சிஸ்டமோட பவர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு பேசிக்கான ஒரு சிஸ்டம் தான் வச்சுருக்கீங்கன்னா அதில் 4K ஃபுட்டேஜ், அதுவும் வித் 60 FPS நீங்கள் இம்போர்ட் பண்ணி ரோட்டோவை பண்ணி அதில் நீங்கள் ட்ராக்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிஸ்டம் ஸ்லோ ஆகலாம். அட் த சேம் டைம் மேபி உங்கள் சிஸ்டம் கிராஷும் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதால் என்ன பண்ண முடியும், அதோட கெப்பாசிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வர கிராஷஸை நீங்கள் தவிர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.